அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? ஹலோ, இங்க பாருங்க. நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்க வேணாலும் வைங்க, நான் கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியில உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில. அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கல்லை கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உங்களை கடற்கரையில புதைக்கி விட்டதே தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீங்க பாரு, பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கலாம் பாருங்க, உடைக்கலாம் பாருங்க. யாருக்கிட்ட பேனா பேனா வைக்கணும்? கடலுக்குள்ளதான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்க இருந்து வருது? உனக்கு எங்க இருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிக்கு அதுல வை, கடலுக்குள்ளதான் பாரு. 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம்னு அனைத்து மீனவர் சங்கம் அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க போச்சோன்னா நம்ம போயிருவனா? சும்மா ஏய், நீ எதையா பேசிக்கத சும்மா. ஒன்ன ஒரு காணொலியை போட்டுக்கிட்டவன். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வோம், அதன் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன், இது உறுதி. அமைதியா இருங்க, அமைதி அமைதி அமைதி. சற்று அமைதியா இருங்க.